ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நினைப்பீங்க வீடு வந்து காலி பண்ணுறதுக்கான வேலை வந்து பார்த்துட்ருக்கீங்களே. ஸோ இந்த டைம்லேயே உங்களுக்கு எப்படிக்கா வந்து ஹேர் கேர்லாம் ப்ரொட்டீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது, ரெண்டு குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு கேட்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வேறு பண்ணியிருக்கேன்னா சொல்லவா வேணும், முடி ரொம்ப வேர் வேறாக கொட்டுது. ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் பேக் போட்டுட்டு அப்படியே வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு முட்டையுமே வந்து வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து மஞ்சக்கரு ஸ்மெல் பிடிக்கலனா. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி கொட்டுறதுனால மஞ்சக்கருமே சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ முட்டை வந்து ரொம்ப நல்லது உங்கள் ஹேருக்கு. ஸோ ரெண்டு முட்டை ஹோல் முட்டையை நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன், அதனால நான் வந்து ஆட் பண்ணல. நான் வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் போடுவேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் முடி கொட்டாத மாதிரி இருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட்ரு யூஸ் பண்ணி பீட் பண்ணாதீங்க, நார்மலாக நம்ம வந்து இந்த விஸ்க் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோத்துக்கத்தலை இருக்கும்ல, அதாவது இந்த ஆலிவரா ஜெல் இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கையில் ஓட்டிக்கிட்டு கீழே தொங்காது, அப்படியே ஒரு மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும், அப்படியே கீழே விழுகாது, அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேரில் வந்துட்டு ரொம்ப முடி கொட்டுது ஆனால் வந்து ஹேரில் நான் ஆயிலே அப்ளை பண்ண மாட்டேன், அப்ளை பண்ண பிடிக்காது அப்படின்னா ஆலிவ் ஆயில் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே ஹேர் பேக் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது ரெண்டு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோணுங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹேரில் ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹேரை வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணுவோம், அப்போ தான் ரூட்டில் போய் நல்லா இறங்கும். சும்மா ஏனுதானு அப்ளை பண்ணாமல் அப்படியே வாகு வாகாக எடுப்போம்ல, ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரூட்டில் வந்து அப்ளை ஆகும். மீதி இருந்துச்சு அப்படின்னா ஹேரில் போட்டுக்கோங்க, ஹேருக்கு இது ஒரு பெஸ்ட்டு கண்டிஷனராக ஒர்க் ஆகும். அண்ட் நிறைய பேர் ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் போடுங்க வ்ளாகில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. புது வீட்டுக்கு போயிட்டு நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம். ஸோ இப்போ வந்து இது ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இது நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லன்ச்சுக்கு நான் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லன்ச்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் ரைஸ் நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வந்து இருக்குது. ஸோ சாம்பார் வந்து இன்னும் வந்து தாளிக்கலை, அப்படியே வச்சதோடு இருக்குது. நான் வந்து தண்ணியாக தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து வச்சேன், ரொம்ப வந்து கெட்டியாக வைக்கலை. ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து முட்டைக்கோஸ் போட்டு வைக்கும் போது நல்லா தண்ணியாக வச்சா ரொம்ப பிடிக்கும் சாம்பார். ஸோ தனியாக நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்றுமே பண்ணல, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை வாழைக்காய் உப்பு போட்டு அப்படியே வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல மசாலா நம்ம வந்து நல்ல ஸ்பைஸியாக ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு வாழைக்காய் உப்பு போட்டு அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. மசாலாவுக்கு நான் வந்து சீரகம் மிளகு சோம்பு 2-3 கிராம்பு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 துண்டு குட்டி துண்டில் பட்டை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம வந்து வர மசாலாவா, அதாவது வர பொடியா. ஸோ இப்போ வந்து குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டும் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நல்லா வந்து குறை குறை அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக வந்து இது கூட வந்து கொத்தமல்லி தூள் நம்ம வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படி நேவாக அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, அதனால வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இல்லை மிளகு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ நான் நல்லா மைய அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா வந்து அரைப்பட்டதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து செம்மையாக வந்து கிண்டியாச்சு, கறி மாதிரியே இருக்கும் இது. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படியே ட்ரை ஆகிடும் அந்த செடி, நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். என்ன பண்ணுறா மாமா? நான் வச்சுருக்கேன் மாமா, முடியல பொம்மையெல்லாம் ஆமாங்க பாருங்க, எல்லா பொம்மைக்கும் பொட்டெல்லாம் வச்சு
அவகிட்ட யாரும் பேசாதீங்க, ஜஸ்வி கிட்ட யாரும் பேசாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போறா, சும்மா லைட்டா கழுவி விட்டு போட்டு திரும்ப போய் அழகா கம்பிடுவாங்க. ஸோ பொம்மையெல்லாம் ஓரளவு நல்லா துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து காய வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாளி ஃபுல்லாக சுடுதண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா மேட்டு வந்து துவைக்கிறதுக்காக. மேட்டு வந்து நல்லா பளபளன்னு துவைக்கணும், புது மேட்டு மாதிரி வரணும். வாஷிங் மிஷினில் போட்டாலும் அழுக்கு போக மாட்டேது, கையில் துவைச்சாலும் அழுக்கு போக மாட்டேது. அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சுடுதண்ணி கொதிக்கிற கைப்பொருக்க சூடுலாம் கிடையாது, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் இரும்பு வாளி தான் இன்னும் பெட்டர். கொதிக்கிற சுடுதண்ணியில் நீங்கள் வந்து கல் உப்பு ஒரு கை அளவு ஆட் பண்ணி ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நீங்கள் நார்மலாக சர்ஃப் எக்ஸல் பவுடர் ட்ரின் பவுடர் இருக்கும்ல, நார்மலாக துணி போடுற பவுட்ரு, அந்த பவுட்ரை போட்டு உங்களோட இந்த மேட்டை வந்து முக்கி அப்படியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி எடுக்கும் போது அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு, தண்ணியிலேயே முக்கால்வாசி அழுக்கு வந்துடும். ஸோ மூணே போல் தான், சுடுதண்ணி, பேக்கிங் சோடா, கல் உப்பு, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர், எனி பவுடர் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பீங்களோ அந்த மாதிரி துவைச்சிட்டிங்க அப்படின்னா மேட் வந்து புது மேட்டு மாதிரி பல பலன் சூப்பராக இருக்கும்.